வெல்கம் டு தி நியூ லெசன் நெக்ஸ்ட் நாம நைன்த் ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி யூனிட் ஒன் லெசனோட நேம் லித்தோஸ்பியர் இதாக பார்க்க போகிறோம் லெசன் டாப்பிக்கில் ஸ்பெசிஃபிக்காக என்டோஜெனடிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இன்ட்ரோடக்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ட்ரொடக்ஷனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எர்த்தில் வந்து மொத்தம் நாலு ஸ்பியர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க லித்தோஸ்பியர் அட்மாஸ்பியர் ஹைட்ரோஸ்பியர் பயோஸ்பியர் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க லித்தோஸ்பியருங்கிறது பால் ஆஃப் ராக்ஸ் ஹைட்ரோஸ்பியருங்கிறது வாட்டர் அட்மாஸ்பியருங்கிறது என்வெலப் ஆஃப் ஏரா அதே மாதிரி பயோஸ்பியர் அப்படிங்கிறது பயாலஜிக்கல் சோன் இன்க்ளூடிங் ஆல் லிவிங் ஆர்கானிசம் இதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தூர் ஹோம்ஸ் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் வந்து ஸ்பியர் ஆஃப் எர்த் ஸோ இதில் வந்து எர்த்தோட சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டென் மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டரா ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாலு ஸ்பியர் இருக்கு அதுல வந்து மூணு ஸ்பியர் வந்து ஏ ஸ்பியர் அது எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா லித்தோஸ்பியர் அட்மாஸ்பியர் அண்ட் ஹைட்ரோஸ்பியர் அதே மாதிரி ஒரே ஒரு பயோட்டிக் ஸ்பியர் தான் இருக்கு அதுதான் பயோஸ்பியரா நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் எர்த் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரக்சர் ஆஃப் எர்த் பொறுத்த வரைக்கும் மூணு லேயர் வந்து முக்கியமானது கிரஸ்ட் கோர தென் இந்த பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா லித்தோஸ்பியர் அப்படிங்கிறது சாலிட் அவுட்டர் பார்ட் ஆஃப் தி எர்த் அதே மாதிரி அட்மாஸ்பியர் தின்னர் லேயர் ஹைட்ரோஸ்பியர் வாட்டர் பார்ட் ஆஃப் தி எர்த் சர்ஃபேஸ் பயோஸ்பியருங்கிறது லைஃப் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்பியரா ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் மறுபடியும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து லித்தோஸ்பியரும் க்ரஸ்ட்டும் ஒன்றும் இல்லை வேற வேற அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க லித்தோஸ்பியருக்கும் க்ரஸ்ட்டுக்கும் இருக்க என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா லித்தோஸ்பியர் அப்படிங்கிறது எ என்னலான்னு பார்த்தீங்கன்னா கிரஸ்ட்டு ப்ளஸ் அப்பர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் தி மேண்டில் ஸோ க்ரஸ்ட்டும் அப்பர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் தி மேண்டில் இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம லித்தோஸ்பியர் சொல்கிறோம் ஸோ லித்தோஸ்பியர் வேற கிரஸ்ட் வேறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டெரஸ்டியல் பிளானட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாலு பிளானட்டை டெரஸ்டியல் பிளானட் சொல்வோம் மெர்க்குரி வீனஸ் எர்த்து மாசை ஸோ இந்த நாலு பிளானெட்டில் எர்த்தை தவிர மிச்சம் இருக்க மூணு பிளானட் அதாவது மெர்குரி வீனஸ் மாசு இது மூணுமே எர்த்தை விட திக்கராக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க திக்காகவும் மோர் ரிஜிட் தேன் எர்த்து அதுக்கப்புறம் இதில் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் எர்த் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மூணு முக்கியமான லேயர் இருக்குது இடத்துல ஒன்று வந்து கோரை இன்னொன்று வந்து மேண்டில்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரஸ்ட் ஸோ க்ரஸ்ட்டுங்கிறது அவுட்டர் மோஸ்ட் மேண்டில் மிடில் இருக்கும் தென் கோர் வந்து இன்னர் மோஸ்ட் பாட்டை அதுக்கப்புறம் மூணு மேலே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ட்ரோப்போஸ்பியர் அதுக்கு மேலே ஸ்டாட்டோஸ்பியர் இருக்குது அதுக்கு மேலே மிசோஸ்பியர் இருக்குது அதுக்கு மேலே தெர்மோஸ்பியர் இருக்குது அதுக்கு மேலே எக்ஸோஸ்பியர் இருக்குது ஸோ இது இப்போ இம்பார்ட்டன்ட் இல்லை இந்த லெசனுக்கு இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட் ஆனது க்ரஸ்ட்டு கோரும் மேண்டில் இதை மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ இன்னர் மோஸ்ட்டில் இருக்குது கோர் அதுக்கப்புறம் சரௌண்டிங்கில் இருக்கிறது மேண்டில் அதுக்கப்புறம் அவுட்டர் மோஸ்ட்டில் இருக்கிறது தான் க்ரஸ்ட்டு ஸோ இதை மட்டும் புதிக்கு இந்த டயக்ராமில் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கிரஸ்ட்டு ஸோ க்ரஸ்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் லேயராக இதை வந்து ஸ்கின் ஆஃப் எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட திக்னஸோட ரேஞ்ச் பார்த்தோம்னா ஃபைவ் டு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் வந்து இதோட திக்னஸ் இருக்குது திக்னஸ் ஆஃப் தி க்ரஸ்ட் இஸ் கிரேட்டர் பிலோ தி காண்டினட் தேன் இன் ஓஷன் ஃப்ளோரா ஸோ வந்து காண்டினெண்டில் தான் ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க க்ரஸ்ட்டை வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க ஒன்று காண்டினென்டல் க்ரஸ்ட் இன்னொன்று ஓஷானிக் க்ரஸ்ட்டாகண்டல் க்ரஸ்ட் வந்து சியாலால் மேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சியால்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கா அண்ட் அலுமினியமாக அதே மாதிரி ஓஷானிக் க்ரஸ்ட் பார்த்திங்கன்னா சிமாவால் மேட் ஆயிருக்கு அதாவது சிலிக்கா அண்ட் மெக்னீஷியமாக நெக்ஸ்ட்டு மேண்டிலா த இன்டீரியர் பார்ட் பெனித்தி க்ரஸ்ட் இஸ் கால் மேண்டில் ஸோ க்ரஸ்ட்டுக்கு அடுத்தால் இன்னர் மோஸ்ட்டாக இருக்குது மேண்டிலா இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் திக்க இது எதால் கம்போஸ் ஆகிருக்குன்னா சிலிக்கா அண்ட் மெக்னீஷியம் ஸோ இதை வந்து சிம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த அப்பர் பார்ட் ஆஃப் தி மேண்டில் அதாவது மேண்டில் ரெண்டு பார்ட்டாக பிரிக்கலாம் அப்பர் பார்ட் அண்ட் லோயர் பார்ட் இந்த அப்பர் பார்ட் ஆஃப் தி மேண்டில் வந்து சாலிடாக இருக்கும் அதே சமயத்தில் லோயர் பார்ட் ஆஃப் தி மேண்டில் வந்து எப்படி இருக்கும்னா மோல்டன் ஃபார்மில் இருக்கும் இந்த மோல்டன் ராக் வந்து நம்ம வந்து மேக்மா அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு கோரை ஸோ கோருங்கிறது இன்னர் மோஸ்ட் அதாவது மேண்டிலுக்கும் தாண்டி இன்னர் மோஸ்ட்டாக இருக்கிறது கோர் ஸோ இருக்கிறதுலே இன்னர் மோஸ்ட்டாக இருக்கிறது எதுன்னு பார்த்தா கோர் அதே மாதிரி ஹாட்டஸ்ட் லேயர் எதுன்னு பார்த்தாலும் கோர் தான் ஸோ இடத்துல இருக்க லேயரில் இன்னர் மோஸ்ட் லேயர் அண்ட் ஹாட்டஸ்ட் லேயர் தான் நமக்கு வந்து கோர் இதில் வந்து நமக்கு ரெண்டு மெட்டீரியலால் இந்த கோர் மேடாக இருக்குது ஒன்று நிக்கில் இன்னொன்று அயன் ஸோ நிக்கிலை என்ஐ அண்ட் அயனை எஃப்இன்னு சொல்கிறதுனால இந்த கோரை வந்து நம்ம நைஃப் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கோரும் மேண்டில் மாதிரியே ரெண்ட பிரிக்கிறாங்க ஒன்று வந்து இன்னர் கோர் அவுட்டர் கோர் ஸோ இன்னர் கோர் வந்து சாலிடாக இருக்குது ஸோ சாலிட் இன்னர் கோர்ன்னு சொல்கிறாங்க அவுட்டர் கோர் லிக்விடாக இருக்கிறதுனால லிக்விட் அவுட்டர் கோர் அப்படின்னு சொல்கிறாங்க அதிகமான அளவுக்கு அயன் வந்து கோரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அதனால் இது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆஸ் ஆன் இட்ஸ் சாலிட்ஸ் ஆக்ஸிஸ் லிக்விட் அவுட்டர் கோர் ஸ்பின்ஸ் ஓவர் தி சாலிட் இன்னர் கோர் அண்ட் ஜென்ரேட்ஸ் தி எலக்ட்ரிக் Earth's magnetic field. So, Earth's magnetic field எப்படி generate ஆகுது அப்படின் சொல்லி குட்துருக்காங்க. This is responsible for functioning of the magnetic compass. So, magnetic compassலாம் function ஆர்துக்கு இதுதான் காரணம் அந்த கோர்தான். Due to high pressure, the material in the inner core are unable to move and hence remains solid. So, inner core வந்து எதனால் solid ஆருக்குனா? Due to high pressureதான். Then, rocks பத்தி குட்துருப்பாங்க. ராக் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி போத்து சாஃப்ட் ராக்கும் இருக்கும் ஹார்ட் ராக்கும் இருக்கும் நம்ம அப்புறம் பார்ப்போம் இந்த பாக்ஸ் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் டீப்பஸ்ட் பிளேஸ் எதுன்னு கே பார்த்தீங்கன்னா கோலா சூப்பர் ஹோல் ரஷ்யாவில் இருக்க அந்த இடம் தான் இருக்கிறதுலே ரொம்ப டீப்பஸ்ட் பிளேஸாக நம்பிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெல்க்கு அப்புறம் சாவியோ வெல் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க இதுதான் இப்போது ப்ரெசெண்ட்டாக டூ தௌசண்ட் டுவெல்க்கு அப்புறமா டீப்பஸ்ட் பிளேஸாக இந்த வேர்ல்டில் இருக்குது இந்த இஸ் ஃபார்ட்டி ஃபோர் சாவியோ வெல் அப்படிங்கிறது தான் இது கிட்டத்தட்ட பதினஞ்சு டைம்ஸ் கிரேட் பதினஞ்சு மடங்கு இருக்கும் புர்ஜ் கலிஃபா இன் துபாய் அதே ரொம்ப உயரும் அதை விட பதினஞ்சு மடங்கு ஹைட்டில் இந்த இதோட டெப்த்து வந்து இருக்கு ஸோ எர்த்துலே டீப்பஸ்ட் பிளேஸ் எதுன்னு பார்த்தா இசட் ஃபார்ட்டி ஃபோர் சாவோ வெல்ல நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் கொடுத்துருக்காங்க இக்னேஷியஸ் செடிமெண்ட்ரி அண்ட் மெட்டமார்பிக் ராக்ஸ் தென் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சிட்டி ஆஃப் பெட்ரா இன் ஜார்டன் இஸ் எ எக்ஸாம்பிள் ஆஃப் என்டையர் சிட்டி காவ்ட் அவுட் ஆஃப் ராக்ஸோ இந்த பெட்ராங்கு அந்த சிட்டி வந்து எப்படின்னா முழுக்க முழுக்க ராக்காலே உருவாகப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது நம்ம ஊரில் மகாபலிபுரம் அந்த மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி அங்கே வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ் மட்டும் ராக் ஆர்கிடெக்சரா இல்லாமல் ஃபுல் சிட்டியே என்டையர்லி ராக்கால் மேடாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் இந்தியாவில் இருக்க ஒரு சில ராக்கட் ஸ்பெசிமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க லைக் அஜெண்டா அண்ட் கே படாமி டெம்பிள் இன் கர்நாடகா கொனார்க் டெம்பிள் அப்புறம் மாமல்லபுரம் இன் தமிழ்நாடு நெக்ஸ்ட் நம்ம டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அதில் இப்போ மூணு டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் நம்ம டீடெயில்டாக பார்த்துருலாம் இக்னேஷியஸ் ராக்ஸ் ஸோ இக்னேஷியஸ் அப்படிங்கிற வார்த்தை எதுலேருந்து வந்திருக்குன்னா லாட்டின் வேர்ட்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க இக்னேஷியஸ்க்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபயரை த இன்டீரியர் பா இன்டீரியர் ஆஃப் தி எர்த் கண்டெய்ன்ஸ் வெரி ஹாட் மோல்டன் மெட்டீரியல் கால் மேக்மா வென் மேக்மா ரீச்சஸ் தி எர்த் சர்ஃபேஸ் இட் இஸ் ரெஃபர் டு அஸ் லாவா ஸோ அது பூமி கீழே இருக்க வரைக்கும் அந்த ஹாட் மோல்டன் மெட்டீரியலில் நம்ம மேக்மான்னு சொல்கிறோம் ஒன்ஸ் அது சர்ஃபேஸ்க்கு ரீச் ஆனதுக்கப்புறம் அதை நம்ம மேக்மான்னு சொல்ல மாட்டோம் அதை நம்ம லாவான்னு சொல்கிறோம் சர்ஃபேஸ்க்கு வந்ததுக்கப்புறம் அது அப்படி கூலாகி சாலிட் ஆகுது சாலிடாகி அப்போது ஒரு ராக் ஃபார்ம் ஆகுது அந்த ராக்கை தான் நம்ம இக்னேஷியஸ் ராக்னு சொல்கிறோம் இக்னேஷியஸ் ராக்ஸ்க்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கிரானைட் அண்ட் பசால்ட்டை பொதுவாகவே நம்ம இக்னேஷியஸ் ராக்கை ப்ரைமரி ராக் இல்லைனா மதர் ராக் அப்படின்னு சொல்லுவோம் எதனால் அப்படி சொல்கிறோன்னா இந்த ராக்லேருந்து பல வேறு நிறையா ராக்ஸ் வந்து டிரைவ் ஆகும் லைக் மெக்னீஷியஸ் ராக் செடிமெண்ட்ரி ராக்காக இருக்கட்டும் இல்லைனா மெட்டமார்ஃபிக் ராக்காக இருக்கட்டும் இந்த ராக்ஸ்லாம் கூட இக்னேஷியஸ் ராக்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆக முடியுங்கிறதுனால இதை பேரன்ட் ராக் இல்லைனா மதர் ராக் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து செடிமெண்ட்ரி ராக் பார்த்துடலாம் செடிமெண்ட்ரி ராக்கும் இக்னேஷியஸ் ராக் மாதிரியே லேட்டின் வேர்ட்லேருந்து தான் டிரைவ் ஆயிருக்கு செடிமெண்ட் அப்படிங்கிறதுலேருந்து டிவ் ஆகியிருக்கு இதோட மீனிங் வந்து செட் இல்லை இப்போ வந்து இது ஏன் இதை வந்து செடிமெண்ட்ரி ராக் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செவரல் ஏஜென்ட்ஸ் லைக் இந்த ரிவர் கிளேசியர் அப்புறம் இந்த விண்டு இதெல்லாம் வந்து அந்த ராக்கை வந்து அரிச்சிட்டு போய் அதுலேருந்து ஒரு சில சில்ட் வந்து டெபாசிஷன் பண்ணி அதுலேருந்து நமக்கு கிடைக்கிற ராக்கை தான் நம்ம செடிமெண்ட்ரி ராக்னு சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்த நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் ரிவர்ஸ் கிளேசியர் அண்ட் வின் கேரி தி பிட்ஸ் ஆஃப் ராக் அண்ட் சாயில் அண்ட் டெபா சிட்டம் இன் தி லேட ஸோ இப்படி டெபாசிட் ஆனதுக்கப்புறம் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த டெபாசிட் ஆன இந்த சில்ட்டு இந்த இந்த அரிச்சிட்டு வந்த அந்த சில்ட்டு இந்த சாயில் இதெல்லாம் வந்து ஹார்டன் ஆகி நமக்கு ஒரு காம்பேக்டான ஒரு ராக் ஃபார்ம் ஆகுது அதை தான் நம்ம வந்து செடிமெண்ட் ராக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் த பாடிஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தட் ஃபார்ம் தட் ஃபால் தட் ஃபால்ஸ் ஆன் தி டெபாசிட்ஸ் கெட்ஸ் எம்படடட் தி லேயர் ஃபார்ம்ஸ் ஃபோஸ் இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் செடிமெண்ட்ரி ராக் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சாண்ட் லைம் ஸ்டோன் சால்க் ஜிப்சம் கோல் அண்ட் கான்குளோமரேட் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் செடிமெண்ட்ரி ராகை நெக்ஸ்ட் வந்து மெட்டமார்ஃபிக் ராக் பார்த்துடலாம் மெட்டமார்ஃபிக்ஸ் மெட்டமார்ஃபிக் அப்படிங்கிற வேர்ட் வந்து மெட்டமார்ஃபோசிஸ் அப்படிங்கிலேருந்து இடைவாயிருக்கு மெட்டமார்ஃபோசிஸ்னால் எல்லாத்துக்குமே தெரியும் சேஞ்ச் ஆஃப் ஃபார்மா ஸோ எதனால் அந்த ராக்குக்கு இப்படி ஒரு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராக் வந்து இக்னேஷியஸ் ராக்லேருந்தும் செடிமெண்ட்ரி ராக்லேருந்தும் ஃபார்ம் ஆகிற ஒரு ராக்குங்கிறதுனால இதுக்கு வந்து மெட்டமார்ஃபிக் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க ஸோ அது எப்படி இக்னேஷியஸ்லேருந்து மெ செடிமெண்ட்ரி ராக்லேருந்து இந்த ராக் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டியூ டு எஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் இது வந்து கம்ப்ளீட்டாக இதோட ஃபார்ம் அண்ட் கேரக்டர் சேஞ்ச் ஆக்கி முழுக்க முழுக்க மாறுபட்டு ஒரு புதிய ராக்காக ஃபார்ம் ஆகுது ஸோ அந்த ராக்கை தான் நம்ம வந்து மெட்டமார்ஃபிக் ராக்குன்னு சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிரானைட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இக்னேஷியஸ் ராக்கை அது வந்து எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் அது ஜெனிசிஸாக மாறுது இந்த ஜெனிசிஸ் வந்து இப்போ நமக்கு வந்து மெட்டமார்ஃபிக் ராக்காக அதே மாதிரி பாசால்ட் வந்து சிஸ்டாக மாறுது ஸோ பாசால்ட்டுங்கிறது இக்னேஷியஸ் ராக் அது வந்து சிஸ்டாக மாறுது சிஸ்டம் வந்து வந்து நம்ம வந்து மெட்டமார்ஃபிக் ராக்காக சொல்கிறோம் லைம்ஸ்டோன் செடிமெண்ட்ரி ராக் அது வந்து எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் மார்பிளாக மாறுது அதே மாதிரி சாண்ட் ஸ்டோன் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்ஸ் காரணமாக குவாட்ஸைட்டாக மாறுது ஸோ இப்படி சேஞ்ச் ஆஃப் ஃபார்ம்ஸ் நடக்கு ஸோ ஒரு நாலு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த நாளும் தான் நமக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மெட்டமாஃபிஸ் ராக் ஜெனிசிஸ் சிஸ்ட் மார்பிள் குவாட்ஸைட் இந்த நாளையும் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ராக் சைக்கிளாக ராக் சைக்கிளை பெஸ்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு இமேஜ் மட்டுமே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் மோல்டன் மேக்மா இருக்குது மேக்மா வந்து சர்ஃபேஸ்க்கு வருது ஸோ சர்ஃபேஸ்க்கு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து இக்னேஷியஸ் ராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அதுக்கப்புறம் டியூ டு செவரல் ஏஜென்ட்ஸ் லைக் உங்களுக்கு வந்து அது விண்டாக இருக்கலாம் இல்லை ரெயினாக இருக்கலாம் எது ஏதோ எது எதோ ஏதாவது ஒன்று இந்த இக்னேஷியஸ் ராக்ஸை வந்து செடிமெண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆக வைக்குது ஸோ செடிமெண்ட்ரி ராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது ஸோ வந்து நமக்கு இக்னேஷியஸ் ராக்லேருந்து நமக்கு இப்போ வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு இந்த செடிமெண்ட்ரி ராக் எக்ஸ்ட்ரீம் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்னால அது வந்து மெட்டமார்ஃப்ளிக் ராக்காக மாறுது ஸோ இப்படி தான் இந்த ராக் சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது ஸோ வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து மோல்டன் மேக்மா வருது இருந்து நமக்கு வந்து இக்னேஷியஸ் ராக்ஸ் ஃபார்ம் ஆகுது அண்ட் வெதரிங் அண்ட் எரோஷன் காரணமாக நமக்கு வந்து சில்ட் எல்லாம் ட்ரான்ஸ்போர்ட் ஆகி லேர் லேயராக டெபாசிட் ஆகி நமக்கு அதுக்கப்புறமா ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் செடிமெண்ட்ரி ராக் ஃபார்ம் ஆகுது ஸோ இந்த செடிமெண்ட்ரி ராக்லேருந்தும் இந்த எக்னேஷியஸ் ராக்லேருந்தும் டியூ டு ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் நமக்கு வந்து மெட்டமார்ஃபிக் ராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது ஸோ இதுதான் ராக் சைக்கிளாக தென் நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஜியோமார்ஃபிக் ப்ராசஸ்ஸை த ஃபோர்ஸ் தட் ஆக்ட் ஃப்ரம் தி எர்த்ஸ் இன்டீரியராக டுவோட்ஸ் தி எர்த் சர்ஃபீஸ் ஒரு கால் இன்டர்னல் ப்ராசஸ் ஆர் ஏண்டோஜெனிட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இன்டர்னல் ப்ராசஸ் அண்ட் என்டோஜெனிட்டிக் ப்ராசஸ்ங்கிறது இன்டீரியர் ஆஃப் எர்த்தில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறது தான் நம்ம சொல்கிறோம் இந்த ஃபோர்ஸனால நமக்கு வந்து புதுசாக லேண்ட்ஸ்கேப்லாம் பில்ட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் மவுண்டெயின்லாம் பில்ட் ஆகிறதுக்கு நமக்கு காரணம் வந்து இந்த என்டோஜென்டிக் ப்ராசஸ் தான் அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் அவர் எக்ஸோஜெனிக் ப்ராசஸ்ங்கிறது அப்படியே இதுக்கு ரிவர்ஸாக இது வந்து சர்ஃபேஸ் அந்த சர்ஃபேஸ் இப்போது வந்து என்டோஜென்டிக் ப்ராசஸ்சில் ஃபோர்ஸ் வந்து இன்டீரியர் ஆஃப் எர்த்தில் வந்து ஆக்ட் ஆகுன்னு பார்த்தோம் இப்போ எக்ஸோஜென்டிக் ப்ராசஸில் ஃபோர்ஸ் வந்து அவுட்சைடில் வந்து ஆக்ட் ஆகும் லைக் இந்த ஏஜென்ட்ஸ் லைக் ரன்னிங் வாட்டராக விண்ட் கிளேசியர் இதெல்லாம் வந்து ஆக்ட் ஆக்ட் ஆகி நமக்கு வேரியஸாக லேண்ட்ஸ்கேப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பிளேட் டெக்டோனிக்ஸ் பார்த்துடலாம் இப்போ வந்து லித்தோஸ்பியரில் வந்து நிறைய பிளேட்ஸ் வந்து டிவைட் ஆகி இருக்குது அதை வந்து நம்ம டெக்டோனிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பிளேட்ஸ்ல ரெண்டு வகையான பிளேட்ஸ் இருக்கும் ஒன்று மேஜர் பிளேட்ஸ் இன்னொன்று மைனர் பிளேட்ஸாக இந்த வந்து பிளேட்ஸ்க்கு நடுவில் வந்து கொல்யூஷன் நடக்கும் அப்படி கொல்யூஷன் நடக்கிறப்ப நமக்கு மவுண்டென் ரேஞ்சஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அது மட்டும் இல்லை வேரியஸ் அதர்ஸ் லேண்ட்ஸ்கேப்ஸ் ஆல்சோ இந்த கொல்யூஷனால் நடக்கும் இந்த ஃபினாமினா வந்து நம்ம பிளேட் டெக்டோனிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பிளேட் கொல்யூஷனால நமக்கு நியூவாக நமக்கு ஒரு லேண்ட்ஸ்கேப் கிடைக்கல அந்த ஃபினாமினா வந்து நம்ம பிளேட் டெக்டானிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ எப்படி இந்த பிளேட்ஸ்லாம் மூவ் ஆகுது எப்படி இந்த கொல்யூஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த தேர்மல் எனர்ஜி தான் காரணம் தேர்மல் எனர்ஜினால் தான் இந்த பிளேட்ஸ் மூவ் ஆகுது இந்த பிளேட்ஸ் மூவ் ஆகுறதுனால தான் கொல்யூஷன் நடக்குது அதனால தான் நமக்கு நிறையா லேண்ட்ஸ்கேப் வந்து பில்ட் ஆகுது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் பிளேட் பவுண்ட்ரிஸ் படிக்கிறப்போ இன்னமும் க்ளியராக இருக்கும் ஸோ டைப்ஸ் ஆஃப் பிளேட் பவுண்ட்ரிஸில் வந்து ஃபஸ்ட்டு கன்வர்ஜன் டைப் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ரெண்டு பிளேட்ஸ் வந்து டுவோர்ட்ஸ் ஈச் அதர் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு பிளேட் வந்து இன்னொரு பிளேட்டு அடியில் வந்து போயிடும் சப்ஜுகேட் ஆகும் ஸோ இதை வந்து நம்ம சப்டக்ஷன் ஸோன் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஃபோல்டு மவுண்டென் ஹிமாலயா நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா டைவர்ஜன் பவுண்ட்ரியை இதில் எப்படின்னா இந்த பிளேட்ஸ் ஆர் புல்ட் அவே ஃப்ரம் ஈச் அதரை அதனால் மேக்மா வந்து மேண்டில் இருந்து வெளியில் வரும் இதனால் என்ன ஃபார்ம் ஆகும்னா மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ் வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ டைவர்ஜன் பவுண்ட்ரினால ஃபார்ம் ஆகிறது வந்து மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ் நெக்ஸ்ட் வந்து கன்சர்வேட்டிவ் ஆர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பவுண்ட்ரி பாருங்கள் இப்போ வந்து இதில் வந்து பிளேட்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஸ்லைட் ஆகுது ஸ்லைட் ஆகுறப்ப நமக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு ஃபால்ட்டு மாதிரி அக்கோர் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் சேன் ஆண்ட்ரூஸ் ஃபால்ட் தான் இந்த கன்சர்வேட்டிவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பவுண்ட்ரிக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக மூமெண்ட் ஆஃப் காண்டினென்டல் பிளேட்ஸை ஸோ அந்த காண்டினென்டல் பிளேட்ஸ்லாம் மூவ் ஆகுறதுனால தான் நமக்கு வந்து ஃபோல்டிங்கெல்லாம் நடக்குது அதனால் மௌண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது ஸோ அதுதான் கொடுத்துருப்பாங்க ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நடக்கும் த மூமெண்ட்ஸ் மைக் சீம் ஸ்லோ பட் ஓவர் மில்லியன் ஆஃப் இயர்ஸ் த பிளேட்ஸ் அண்ட் கான்டினென்ட்ஸ்

மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்தியா வந்து கோண்ட்வானா லேண்ட்லேருந்து செப்பரேட் ஆகுது அண்ட் ப்ரெசென்ட் டே நமக்கு வந்து செவன் காண்டினென்ட்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பான்கியா அப்படிங்கிற ஒரு லேண்ட் மார்க்ஸ் தான் இருந்திருக்கும் செகண்ட் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாரோஷியா அண்ட் கோண்ட்வானான்னு ரெண்டு லேண்ட் ஃபார்ம் இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு வந்து செவன் காண்டினென்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது ப்ரெசென்டே தென் எர்த் பார்த்துக்கலாம் ஸோ எர்த் குவாக் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சடனாக ஒரு வைப்ரேஷன் நடக்குது அதனால் வரக்கூடிய ரிசல்டண்ட் எஃபெக்ட் தான் நம்ம எர்த்குவாக்குன்னு சொல்கிறோம் எந்த பாயிண்டில் எர்த் குவாக் ஒரிஜினேட் ஆகுதோ அதை நம்ம ஃபோக்கஸ்னு சொல்கிறோம் க அந்த ஃபோக்கஸ்க்கு நேராக இருக்க வெர்ட்டிகல் பாயிண்ட்டை நம்ம வந்து எப்பி சென்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த டயக்ராமில் பாருங்கள் அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து நம்ம ஃபோக்கஸ் சொல்கிறோம் இதுக்கு நேராக இருக்க வெர்டிக்கல் பாயிண்ட்டை வந்து நம்ம எப்பி சென்டர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஃபோக்கஸ்னா என்ன எப்பி சென்ட்ருனா என்ன அப்படிங்கிறத இந்த டயக்ராம்லேருந்து நம்ம கிளியராக புரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு செஸ்மிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க செஸ்மிக் வேவ்ஸுங்கிறது இந்த எர்த்குவாக்ஸ் எர்தாக்ஸ் ஜென்ரேட் பண்ணுற வேவ் தான் செஸ்மிக் வேவ்ஸாக இதில் மூணு டைப்ஸ் இருக்குது ஒவ்வொரு வேவ்ஸ்க்கும் வித்தியாச வித்தியாசமான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் ஃபஸ்ட் வந்து ப்ரைமரி வேவ்ஸ் பார்த்துடலாம் பிரைமரி வேவ்ஸை பி வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் இருக்கிறதுலேயே ஃபாஸ்டஸ்ட் எர்த்குவாக் வேவ்ஸ்லேயே இதுதான் ரொம்ப ஃபாஸ்டான வேவா இது வந்து solid, liquid, gas, இது மூணுலேயுமே இதால பாஸ் ஆக முடியும் அண்ட் இதோட ஆவரேஜ் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா ஃபைவ் km த்ரீ கிலோமீட்டர் பெர் செகண்ட்லேருந்து டென் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் பெர் செகண்ட் வரைக்கும் இருக்குது தென் வந்து ரிச்சர்டு அப்படிங்கிற ஒரு ரிச்சர்டுங்க ஒருத்தர் வந்து ஒரு ஸ்கேல் டிவைஸ் பண்ணுறாரு அதை நம்ம ரிச்சர்ட் ஸ்கேல்னு சொல்கிறோம் அதுலேருந்து தான் நம்ம மேக்னிடியூட் ஆஃப் எர்த் வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம் இது வரைக்கும் அந்த ஸ்கேல் வச்சு நம்ம மெஷர் பண்ணுறதுலே ஹையெஸ்ட் மேக்னிடியூட் வந்து 9.5 இது வந்து தௌசண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வந்து சைலில் வந்து இது வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து எத்குவாக்கோட இன்டென்சிட்டியை வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது ரிச்சர்ட் ஸ்கேல பி வேஸ் பார்த்தோம் இப்போ நெக்ஸ்ட் வந்து எஸ்வேஸ் பார்த்துடலாம் ஸோ சர்ஃபேஸ் வேஸை நம்ம எஸ் வேஸ் எஸ் வேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து சாலிட் மட்டும் மட்டும்தான் பாஸ் ஆகும் பட் நீங்கள் வந்து ப்ரைமரி வேஸ் இல்லைன்னா பி வேஸ் பார்த்தீங்கன்னா சாலிட் லிக்விட் கேஸ் இது எல்லாத்துலையுமே பாஸ் ஆகும் பட் எஸ் வேஸ் வந்து சாலிடில் மட்டும்தான் பாஸ் ஆகும் இதோட ஆவரேஜ் வெலாசிட்டி பார்த்திங்கன்னா ஒன் கிலோமீட்டர் பெர் செகண்ட்லேருந்து எயிட் கிலோமீட்டர் பெர் செகண்ட் வரைக்கும் இருக்குது நெக்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ் வேஸ் சர்ஃபேஸ் வேஸை எல் வேஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ சர்ஃபேஸ் வேஸ் வந்து சிம்லர் டு தி பி வேஸா பட் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா தே ட்ராவல் ப்ரைமரிலி அலாங் தி கிரவுண்ட் சர்ஃபேஸாக தீஸ் வேஸ் ட்ராவல்ஸ் கம்பேரிட்டிவ்லி ஸ்லோவர் அண்ட் மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் வேஸ் ஸோ மூணு வேஸ்லேயே எது ரொம்ப டிஸ்ட்ரக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் வேஸ் இந்த சர்ஃபேஸ் வேஸ் தான் இருக்கிறதுல ரொம்ப டிஸ்ட்ரக்ட்டிவாக இதோட ஆவரேஜ் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒன் கிலோமீட்டர் பெர் செகண்ட்லேருந்து ஃபைவ் கிலோமீட்டர் பெர் செகண்ட் வரைக்கும் இருக்குது இப்போ வந்து ஒரு செஸ்மோகிராஃப்னு ஒரு கொடுத்துருப்பாங்க செஸ்மோகிராஃபுங்கிறது ஒன்றுமே இல்லை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதுதான் நமக்கு ஹெட்க்வாக் வேவ்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது ஸோ வந்து இந்த செஸ்மோமீட்டர் இல்லைனா செஸ்மோகிராஃப் வச்சு தான் நம்ம வந்து அதை மெஷர் பண்ணுறோம் அண்ட் இந்த சயின்ஸ் த டீல்ஸ் வித் எட்காக்ஸ் வந்து நம்ம செஸ்மாலஜி அப்படின்னு சொல்கிறோம் இவ்வளோ நாளாக ஹெட் பார்த்தோம் செஸ்மிக் வேவ்ஸ் பார்த்தோம் இப்போ நெக்ஸ்ட் வந்து சுனாமி பார்க்க போகிறோம் சுனாமிங்கிறது ஒரு ஜப்பானீஸ் வேர் வேர்ட்லேருந்து டிடைவ் ஆகிருக்கு சுனாமிங்கிறதுக்கு மீனிங் வந்து ஹார்பர் வேவ்ஸை சுனோ டிஎஸ்யூ அதுக்கு மீனிங் வந்து ஹார்பர் அண்ட் நாமி அப்படிங்கிறதுக்கு மீனிங் வந்து வேவ்ஸை ஸோ சுனாமி அப்படிங்கிறத சேர்த்து நம்ம படிக்கிறச்சோ அதுக்கு மீனிங் வந்து ஹார்பர் வேவ்ஸை பொதுவாகவே சுனாமி எப்போது அக்கர் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் வந்து கிரேட்டர் தேன் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படி ஒரு வேவ் ஸ்பீட் இருக்கப்போ அதே நேரத்தில் அந்த வேவோட லென்த் சிக்ஸ் ஹண்ட்ரட கிலோமீட்டரை தாண்டப்ப ஹைட் வந்து ஃபிஃப்டீன் மீட்டருக்கு ஜாஸ்தியாக இருக்கப்போ நம்ம வந்து அதை வந்து சுனாமி வந்து சொல்கிறோம் சுனாமி வேவ்ஸாக கன்சிடர் பண்ணுறோம் ஸோ ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பெர் அவருக்கு கிரேட்டராக இருக்கணும் லென்த் வந்து எக்ஸிட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் அண்ட் ஹைட் மோர் தென் ஃபிஃப்டீன் மீட்டராக இருந்தால் நம்ம அதை வந்து சுனாமி வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ வந்து நமக்கு வந்து கேஸ் ஸ்டடி பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோரில் நடந்த எடுத்துக்கா காரணமாக நமக்கு வந்து சுனாமி வந்து சுனாமி வந்து அக்கறாச்சு ஸோ அது வந்து ரொம்ப பெரிய டிஸ்ட்ரக்ஷன் வந்து ஏற்படுத்துச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டூ லேக் எயிட்டி தௌசண்ட் பீப்புள் வந்து இறந்துருக்காங்க இந்த சுனாமியில் ஸோ கரெக்டாக இந்த சுனாமி எந்த நாள் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் டிசம்பர் டூ தௌசண்ட் ஃபோர் அப்பவும் இந்தியன் ஓஷனில் நடந்துச்சு ஸோ இதுக்கு காரணமாக இருந்த பிளேட் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்தோ ஆஸ்திரேலியன் பிளேட்டை சப்டிப்டிங் பிலோ தி யூரேஷியன் பிளேட்டை இதனால் எர்த்வாக் மேக்னிடியூட் வந்து நயனுக்கு மேலே ரிச்சர்ட் ஸ்கேலில் ரெக்கார்ட் ஆயிருக்கு இந்த எர்த் எர்த்வாக் காரணமாக நிறைய சீ வாட்டர் வந்து டிஸ்பிளே ஆகி சுனாமி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து வேல்கனோ பார்க்க போகிறோம் வேல்கனோங்கிறது எது ஒன்றுமே இல்லை அது வந்து ஒரு வெண்ட் இல்லைன்னா ஓப்பனிங் அதுலேருந்து எடுத்துக்கு அடியில் இருக்க மோல்டன் மேக்மா மெட்டீரியல் மேலே வந்து வர்றதை தான் நம்ம வந்து வேல்கனோ வேல்கனிக் கரப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ வந்து எப்படின்னா அன் அண்டர்க்ரவுண்டில் நமக்கு வந்து மோல்டன் மேக்மா மேக்மா இருக்கும் ஸோ அது வந்து வென்ட் வழியாக வந்து வெளியில் வருது அதுதான் வேல்கணும்னு சொல்கிறோம் இப்போ வந்து ஒன்ஸ் அந்த மேக்மா வந்து சர்ஃபேஸ்க்கு வந்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம லாவான்னு சொல்வோம் அது ஆல்ரெடி நம்ம அப்ளை பார்த்துட்டோம் வேல்கனோஸ் வந்து ஃபார்ம் வென் பிளேட் மூவ்ஸ் அப்பார்ட்டை ஸோ எப்போது ஃபார்ம் ஆகும்னா பிளேட்ஸ் வந்து மூவிங் அப்பார்ட்டு ஸோ ஒவ்வொரு பிளேட்டும் வேறு வேறு டேரக்ஷனில் மூவ் ஆகிறப்ப நமக்கு வந்து வேல்கனோஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ எர்த்த்குவாக பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருந்துச்சுன்னா சப்ஜெக்டிங் பிளேட் வந்து சப்ஜெக்ட் ஆகுறப்ப நமக்கு எர்த் ஆச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க வேல்கனோஸில் வந்து வென் பிளேஸ் மூவ் அப்பார்ட் வந்து வேல்கனோ வந்து ஃபார்ம் ஆகுது தென் காம்போனன்ட்ஸ் ஆஃப் வேல்கனோஸ் பார்த்துடலாம் காம்போனன்ட்ஸ் ஆஃப் வேல்கனோவில் மேக்மா சாம்பர் கொடுத்துருக்காங்க தென் வென்ட் கொடுத்துருக்காங்க தென் வால்கனிக் கோன் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கிரேட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இந்த டயக்ராமில் நம்ம பார்க்கலாம் ஸோ வந்து மேக்மா சாம்பர் அப்படிங்கிறது இந்த இடம் தான் இங்கே தான் மூல்டன் மேக்மா இருக்கும் வெண்ட்ட்டுங்கிறது இந்த வெர்டிகல் லைன் மாதிரி இருக்குலாம் இதுதான் வெண்ட்டு ஸோ இந்த மௌண்டன் மேக்மா என்ன ஆகுதுன்னா வென்ட் வழியாக மேலே வந்து அப்படியே இங்கே வந்து ஃபார்ம் அப்படியே இங்கே வந்து சர்ஃபேஸில் வந்து லாவாவாக இது வந்து ஃபார்ம் ஆகும் சம்டைம்ஸ் ஆஷ் க்ளவுட் ஃபார்ம் ஆகுது ஸோ இவ்வளோ தான் இதோட காம்பனெண்ட்ஸ் டைப்ஸ் ஆஃப் வேல்கனோன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வேல்கனோ டார்மன் வேல்கனோ எக்ஸ்டிங் வேல்கனோ அப்படின்னு மூணு வேல்கனோ இருக்குது வேல்கனோங்கிறது லாட்டின் வேர்ட்லேருந்து விரைவாக இருக்குது இதோட மீனிங் வந்து இது வந்து எந்த இதுக்கு இது வந்து ரோமன் காட் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிறதுலேருந்து ஆகிருக்கு ஸோ ஆக்டிவ் வேள்கணும் அப்படிங்கிறது எப்போவுமே ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அதாவது எப்போனாலும் அது வந்து எரப்ட் ஆகலாம் அதுதான் நம்ம ஆக்டிவ் வேள்க்கணும்னு சொல்கிறோம் எக்ஸாம்பிள் வந்து சென்ட் ஹெலன் வேள்கணும் இன் யூஎஸ்ஸை டோர்மெண்ட் ஆர் ஸ்லீப்பிங் வேள்கணும் இது வந்து எப்படின்னா எப்போனாலும் எரப்ட் ஆகலாம் ஆனால் ரொம்ப ஆக்டிவ் கிடையாது அப்படின்னு தான் டோர்மெண்ட் ஆர் ஸ்லீப்பிங் வேள்கணும் இன்னும் கிளியராக சொல்லணும்னா இது ஒரு ஸ்லீப்பிங் ஸ்டேஜில் இருக்குது எப்போனாலும் இது வந்து எரப்ட் ஆகலாம் அப்படிங்க ஒரு ஸ்டேஜில் இருக்க வேல்கணும் நம்ம டார்மெண்ட் ஆர் ஸ்லீப்பிங் வேல்கனோன்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் வேல்கனோ நடந்திருக்கும் ஒரு பத்து வருஷத்துக்கு அதுக்கப்புறம் வேல்கனோ ஆக்டிவிட்டி எதுவுமே அந்த இடத்துல இருந்துருக்காது ஆனால் எப்போனாலும் ஃப்யூச்சரில் அங்கே வேல்கனோ நட வேல்கனோ அரப்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த டார்மெண்ட் வேல்கனோ எக்ஸாம்பிள் வந்து மவுண்ட் ஃபுஜி இன் ஜப்பானு தென் வந்து எக்ஸ்டிங் வேல்கனோ டெட் வேல்கனோ ஸோ இது எப்படின்னா இந்த வேல்கனோ வந்து இனிமேல் இது இதுலேருந்து எந்த ஒரு வேல்கனிக் அரப்ஷனுமே நடக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து டெட் வேல்கனோ அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கிளிமஞ்சாரோ அண்ட் தமிழ்நாட்டில் இருக்க திருவண்ணாமலை வந்து டெட் வேல்கனோக்கு கீழே தான் வரும் இது கொஞ்சம் முக்கியமான ஒன்வர்டு தென் வந்து நம்ம வந்து வேல்கனோஸ் ஸ்ட்ரக்சரை வச்சு ஸ்ட்ரக்சர் அண்ட் கம்போசிஷனை வச்சு வேல்கனோவை இன்னும் நம்ம வந்து ஃபர்தராக மூணு தான் கிளாஸிஃபை பண்ணலாம் காம்போசிட் வால்கோனிக் டோ தென் ஷீல்ட் வேல்கனோ அப்படின்னு மூணு கிளாஸிஃபிகேஷன் வருது ஸோ காம்போசிட் வேல்கனோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து காம்போசிட் லேயர்ஸ் லைக் many layers வந்து ஃபார்ம் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுஜி ஜப்பானை வேல்கனிக் டோம்ங்கிறது இதில் வந்து dome shapeல வேல்கணும் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பௌரிக்குட்டின் இன் Mexico நெக்ஸ்ட் ஷீட் வேல்கணும் பார்த்தீங்கன்னா இந்த diagramலே கொடுத்த மாதிரி யூனிஃபார்மாக எல்லா பக்கமும் எல்லா directionலியும் வேல்கனோ lava வந்து ஃபார்ம் gentle ஸ்லோப் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மௌனா லோவா ஹவாயா ஸோ மேக்ஸிமம் வந்து எங்கே வந்து வேல்கனோஸாக இருக்கட்டும் எர்த் கவாக்ஸ்லாம் ரொம்ப நடக்கிற இடம் வந்து சர்க் சர்க்கம் பசிஃபிக் ஓஷன் அதாவது ரிங் ஆஃப் ஃபயரில் தான் அடிக்கடி நடக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தென் தென் நம்ம பார்த்தோன்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேல்கனோ கொடுத்துருக்காங்க ரெண்டு எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன்று கன்ஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட் இன்னொன்று வந்து டிஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட் ரெண்டு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சாயில் வந்து ரொம்ப அக்ரிகல்ச்சருக்கு ப்ரொடக்டிவான சாயிலாக ஃபார்ம் ஆகுது தென் வந்து டூரிஸ்ட் பா ஸ்பாட்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகுது அண்ட் பில்டிங் மெட்டீரியல் வந்து நிறையா நமக்கு கிடைக்கி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டிஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ந லாஸ் நிறைய லாஸ் நடக்கு லைக் டேமேஜ் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்போர்ட் வந்து பாதிக்கு ஸோ இதை மாதிரி எக்கனாமிக் வைஸ் நமக்கு நிறைய டிஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுக்கு இந்த வேல்கனோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த லெசன் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து புக் பேக் கொஸ்டின் பார்த்துடலாம் டேஸ் இஸ் தி ரிஜிட் அவுட்டர் லேயர் ஆஃப் தி எர்த்துன்னு கேட்டிருக்காங்க க்ரஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் டேஸ் லைடர்ஸ் மேடப் ஆஃப் லிக்விட் அயர்ன்னு கேட்டிருக்காங்க அவுட்டர் கோரா நெக்ஸ்ட் மேக்மா மேக்மா இஸ் ஃபவுண்ட் இன் தி மேண்டா டயோட்ரோஃபிசம் இஸ் கனெக்டட் டு ஃபால்ட் ஆர் ஃபோல்டு மூமெண்ட் ஆஃப் டெக்டானிக் இண்டி பிளேட்டஸ் இன்டியூஸ்டு பை தேர்மல் எனர்ஜியா இந்த ஏன்ஷியன்ட் பீரியட் கோட்வானா லேண்ட் மூவ் டுவோர்ட்ஸ் நார்த் டைரக்ஷனா மெனி மில்லியன்ஸ் இயர்ஸ் அகோ இந்தியா வாச பார்ட் ஆஃப் சூப்பர் கான்டினென்ட் கோண்ட்வானா

boundaries, subduction zone, earthquake வந்து உங்களுக்கு செஸ்மோகிராஃப் தென் லாஸ்டாக ஃபிஃப்த்து பாருங்கள் composite வேல்கனோ composite வேல்கனோ வந்து pacific ocean ஸோ இன்றைக்கி இந்த லேசன் அவ்வளோதான் இதோட யூனிட் ஒன் நைன்த் ஸ்டாண்டர்ட் geography முடியுது இந்த லேசன் நியூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க friends ஃப்ரெண்ட்ஸ் a நைஸ் nice டே